என்னடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சீதி குழுவின் அருள் தியானத்தில் இணைந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Born to die, மரிப்பதற்காகவே பிறந்தார் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கப் போகிறோம். ஆண்டவராக இயேசு மரிப்பதற்காகவே பிறந்தார். பிறக்கிறவர்கள் எல்லாரும் மரிக்கிறார்கள், அது வேற விடயம். ஆனால் இயேசு மரிப்பதற்காகவே பிறந்தார். மற்றபடி பிறக்கிறவர்கள் எல்லாரும் வாழ வேண்டும் என்றுதான் பிறக்கிறார்கள். அவர்கள் வாழ்வதற்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் நாம் செய்கிறோம். ஆனால் இயேசு பிறக்கும் பொழுது அவர் தான் சிலுவையிலே போய் மரிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த உலகத்திலே அவர் வந்து பிறந்தார். அவர் மரிப்பதற்காகவே பிறந்தார் என்றால் யாருக்காக மரித்தார் என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த செய்தியை நாம் ஒருபோதுமே தவற விட்டுவிடக்கூடாது. அதை நாம் விட்டுவிட்டோம் என்றால் நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவினால் நமக்கு கொடுக்கப்படுகின்ற மீட்பை ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். இயேசு மரிப்பதற்காகவே பிறந்தார். யாருக்காக மரித்தார் என்றால் எனக்காகவும் உங்களுக்காகவும் எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் இனி வரப்போகிற சந்ததிக்காகவும் எங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களுக்காகவும் எல்லோருக்காகவுமே இயேசு மரித்தார். அந்த பாயிண்ட், அந்த செய்தியை நாம் ஒருபோதும் தவற விட்டுவிடக்கூடாது. அதை நாம் விட்டுவிட்டோம் என்றால் பாருங்கள், இயேசு எதற்காக வந்தாரோ அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போய்விடும். இயேசு நமக்காக இந்த உலகத்திலே வந்து நமக்காக மரித்திருக்கிறார். அவர் ஏன் இந்த உலகத்திலே வந்து நமக்காக மரித்தார் என்பதை இன்றைக்கு நாம் பின்னுக்கு பார்க்க போகும் பொழுது சில முக்கியமான விடயங்களை அறிந்து கொள்ளலாம். நாம் பார்க்கிற ஒரு முக்கியமான விடயம் பாருங்கள், இயேசு பிறக்கும் பொழுது அவருக்கு ஒரு இடமும் இருக்கவில்லை. அதுபோல் அவர் மரித்த பின்பு அவரை அடக்கம் பண்ணுவது கூட ஒரு கல்லறையும் இருக்கவில்லை. இயேசு மரிப்பதற்காகவே பிறந்தார். ஆனால் அவர் பிறக்கும் பொழுது அவருக்கு பிறக்கிறதுக்கே ஒரு இடம் கிடைக்கவில்லை. அதுபோல் அவர் மரித்த பின்பு அவரை கொண்டு அடக்கம் பண்ணுவதற்கும் ஒரு இடம் கிடைக்கவில்லை. இவ்வளவத்திற்கும் திருமறையிலே நாம் பார்க்கிறோம், யோவான் சொல்லுகிறார், அவராலே தான் எல்லாம் உண்டானதாம். யாராலே? இயேசுவாலே தான் எல்லாம் உண்டானதாம். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கே பிறக்கிறதுக்கு கூட ஒரு இடம் கிடைக்கவில்லை, அடக்கம் பண்ணுவதற்கே ஒரு கல்லறை கிடைக்கவில்லை. இந்த ரெண்டுமே ஒரு ஆளுக்கு கிடைக்கவில்லை என்றால் பாருங்கள், அப்ப இந்த உலகத்திலே அவர் பிறக்கும் பொழுது எந்த நிலையிலே வந்திருக்கிறார் என்பது மிக முக்கியமா ஒரு துக்கமான ஒரு விஷயம். நானும் நீங்களும் பிறக்கும் பொழுது இந்த உலகத்திலே நான் நினைக்கவில்லை யாருக்குமே அப்படிப்பட்ட சூழ்நிலை வருவதில்லை. திடீரென எங்கேயோ ஒரு மரணம் வரும் பொழுது ஓரலே சாகும் பொழுது அது வேற விடயம். மற்றபடி பாருங்கள், யாரோ ஒருவர் பிறக்கிறார் என்றால் அவர் பிறக்கும் பொழுது யார் ஒருவர் இல்லாமல் போனாலும் அவர்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் முன் வந்து விடுகிறது. அங்கிருக்கிற யாரோ எத்தனை பேர் முன் வந்து விடுகிறார்கள். அதுபோல் ஒருவர் மரிக்கும் பொழுது பார்த்து கண்டால் அவரை அடக்கம் பண்ணுவதற்கு யார் இல்லாமல் போனாலும் உடனடியாக அரசாங்கம் அதை பொருட்படுத்தி விடுகிறது. எத்தனையோ பேர் அதை சிறப்பாக செய்து முடிக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் உண்டாக்கிய இயேசுவுக்கு பிறப்பதற்கும் இடமில்லையாம், அடக்கம் பண்ணுவதற்கு கல்லறை கூட கிடைக்கவில்லையாம். அப்படின்னால் ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இயேசுவுக்கு வந்தது? எங்களுக்காகவே இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்று பார்க்கிறோம், எங்களுக்காகவே அவர் மரித்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர் வரும் பொழுது ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனமாக அறிந்து கொள்வோம். பரிசுத்த வேதாகமத்திலே பாருங்கள், லூக்காஸ் நற்செய்தி நூல் 2வது அதிகாரத்திலே 7வது திருவசனம். திருமறை உள்ளவர்கள் எல்லாரும் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். பொது மொழிபெயர்ப்பிலே 105வது பக்கம் புதிய ஏற்பாடு, லூக்காஸ் நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 7வது திருவசனம். அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார், விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை, எனவே பிள்ளையை துணிகளில் பொதித்து தீவன தொட்டியில் கிடத்தினர் அப்படின்னு வாசிக்கிறோம். நான் திருப்பி வாசிக்கிறேன், நான் சொல்லுவதை மட்டும் நீங்கள் சொல்லலாம். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எல்லாரும் சொல்லுமா, விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை, தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்படின்றால் இயேசுவினுடைய பிறப்பின் சூழ்நிலையை பாருங்கள். அவர் பிறக்கும் பொழுது
விடுதியிலே இடம் கிடைக்கவில்லையா? அப்படினால் மக்கள் தங்குகிற ஒரு இடம், அவர்கள் தேடி தேடி எங்கேயாவது இடம் கிடைக்குமா என்று தேடி திரிகிறார்கள். யாருமே இடம் கொடுக்கவில்லை, இடம் கிடைக்கவில்லை. அப்போ அவர்கள் என்ன செய்தார்களாம், ஒரு விடுதிக்கு போகிறார்கள். அங்கு மக்கள் வந்து தங்குகிற ஒரு இடம், ஒரு இப்போ நம்ம ஹோட்டல் அப்படின்னு சொல்வது போல மக்கள் வந்து தங்குகிற இடம், அங்கு போனார்கள். அங்கு இயேசு பிறந்தாராம். அவர் எங்கு வளர்த்தியிருந்தார்கள் என்று சொன்னால், ஒரு துணியாலே சுற்றி தீவன தொட்டியிலே அவரை வளர்த்தியிருந்தார்களாம். அதை சற்று பார்ப்போம். ஏன்னா அப்போதான் தெரியும் இயேசுவினுடைய நிலை, அவர்களை சுமந்து பெற்ற அன்னை மரியாளுடைய நிலை, அவர்களுக்கு துணையாக இருந்த சூசையினுடைய நிலை எந்த அளவுக்கு வேதனை மிகுந்ததாக இருந்திருக்கும் என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு பாருங்கள், அன்னை மரியா ஒவ்வொரு இடமாய் கேட்கும் பொழுது யாரும் இடம் கொடுக்கவில்லை. ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கே அன்றைக்கு யாரும் இடம் கொடுக்கவில்லை. ஒரு கர்ப்பிணி பெண்ணை பார்க்கும் பொழுது எந்த பெண்ணாகிலும் இறங்காமல் இருக்க மாட்டார்கள் இந்த உலகத்திலே. ஆனால் அன்னை மரியாளுக்கு யாரும் இறங்கவில்லை, இடம் கொடுக்கவில்லை. இங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், விடுதிக்கு போனார்கள். விடுதியிலே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அங்கு நிறைய ரூம்ஸ் இருக்குது. அந்த அறையிலிருந்து யாருமே அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை, இரக்கமே காட்டவில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இயேசுவின் மேல் யாரும் இரக்கம் மன்னிக்கும் அன்னை மரியாள் மேல் யாரும் இரக்கம் காட்டவில்லை. குழந்தையை பெற்றெடுப்பதற்கு யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை. அப்போ அவர்கள் என்ன செய்தார்களாம், அந்த விடுதிக்குள்ளேயே குழந்தை பிறந்து விட்டது. அந்த குழந்தையை தீவன தொட்டியிலே வளர்த்தினார்களாம். அப்படி என்றால் அன்பானவர்களே, தீவன தொட்டி என்றால் என்னவென்றால், மிருகங்களுக்கு சாப்பாடு வைக்கிற இடம் அது. அந்த ஒரு 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 கரடுமுரடான ஒரு கல் போன்ற ஒன்றாக இருக்கும் அது. ஒரு ஒரு அழகான ஒன்றாகவோ அல்லது ஒரு ஒரு துப்புரவான ஒன்றாகவோ இருக்காது. இந்த வழி பயணத்தில் வருகிற மக்கள் மந்தைகளோடு வருவார்கள். அந்த காலத்திலே மந்தைகள் தானே, இப்போதான் கார் எல்லாம் இருக்கிறது. அந்த காலத்திலே மந்தைகள் தான், மந்தைகளோடு வருவார்கள். வந்து விடுதியிலே ரூமில் எங்கு இடம் இருக்கிறதோ அந்த ரூமை அவர்கள் எடுத்துவிட்டு அந்த மிருகங்கள் எல்லாம் ஒரு இடத்திலே கட்டி விடுவார்கள். இறை ஆசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அங்கே அந்த இடத்துல ரெண்டு மாடி இருந்திருக்கலாம், மேலே உள்ள ரூம்களெல்லாம் ஆக்கள் இருந்திருக்கலாம், மிருகங்களை கீழே விட்டிருப்பார்கள். இப்பொழுது அன்னை மரியாவுக்கும் சூசைக்கும் எந்த ரூமிலும் இடம் இல்லை. அதனாலே இப்போ மிருகங்கள் எங்கு நிற்கிறதோ அந்த இடத்துக்குள்ளே வந்து விட்டாங்க. பிள்ளை பிறக்க போகிறது, அந்த கடைசி நேரம் ஆயிற்று அந்த பெண்ணுக்கு, அன்னை மரியாவுக்கு. அப்போ அந்த மிருகங்கள் நிற்கிற இடம் தான் அவர்களுக்கு கிடைத்தது. மிருகங்கள் இருக்கிற இடத்திலே குழந்தையை பெற்றெடுத்தார்கள். குழந்தையை பெற்றெடுத்த பின்பு அந்த குழந்தையை வளர்த்துவதற்கு பாருங்கள், ஒரு இடமும் கிடைக்கவில்லை. ஏன்னா எல்லாமே மிருகங்கள் நிற்கிற இடம் அல்லவா, அப்போ அங்கே எல்லாம் ஒரே அசிங்கமாக இருக்கும், சேராக இருக்கும். அப்போ சாப்பாடு வைக்கிற ஒரு இடம், சாப்பாடு போடுகிற ஒரு இடம் மத்தியிலே அங்கே வைத்திருப்பார்கள். அதிலே கொண்டு வந்து போடும்பொழுது எல்லா மிருகங்களும் வந்து அதில் சாப்பிடும். அந்த இடத்தை தான் அவர்கள் தேர்ந்தெடுத்து அந்த குழந்தையை, பச்சை குழந்தையை ஒரு துணியினாலே சும்மா சுற்றி அந்த தீவன தொட்டியில் வைக்கிறார்கள். அது இது போன்ற ஒரு நல்ல இடம் அல்ல, கரடுமுரடானது, கல் கரடுமுரடான ஒரு இடம். அதில் ஒரு பச்சை குழந்தையை வளர்த்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். இயேசுவுக்கு ஏன் அந்த நிலைமை வந்தது, அதுதான் முக்கியம். நான் இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால் இதை சொல்லிட்டு இதிலேயே நான் நின்றக்கூடாது. இயேசுவுக்கு ஏன் அந்த நிலைமை வந்தது? அவருக்கு பிறப்பதற்கே ஒரு இடம் இல்லாமல் மந்தைகள் மத்தியிலே தான் அவர் பிறந்தார். மந்தைகளுக்கு சாப்பாடு போடுற இடத்துல தான் அவர் வளர்த்தப்பட்டார். சரி, அதுக்கு பின்பு அவர் வளர்ந்து நமக்காக பாடுகள் பட்டு சிலுவையிலே மரித்தார். மரித்த பின்பு பாருங்கள், அவரை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு இடம் கிடைக்கவில்லை. திருமறையில் பார்க்கிறோம், லூக்காஸ் நச்சு நூல் 23 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்காஸ் நச்சு நூல் 23 அதிகாரம் 159 பக்கம், 50-53 வரை கவனித்து பாருங்கள். நான் வாசிக்கிறேன். யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் தலைமை சங்க உறுப்பினர், நல்லவர், நேர்மையாளர். தலைமை சங்கத்தினரின் திட்டத்துக்கும் செயலுக்கும் இணங்காத அவர் யூதேயாவில் உள்ள அரிமத்தியா ஊரை சேர்ந்தவர். இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். அவர் பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். யாருமே அவருடைய உடலை பெற்றுக்கொள்வதற்கு யாருமே இல்லை அங்கே. அப்போ இவர் போய் என்ன செய்கிறார் என்றால், அந்த உடலை எனக்கு தாருங்கள். இவர் வந்து இறை ஆட்சிக்கு அங்கே எதிர்பார்த்து கொண்டிருந்தவர், ஒரு பக்தி உள்ளவர், நல்லவர். அவர் அந்த உடலை கேட்டு என்ன செய்கிறாரா, 53 வசனம்,
அவர் அவரது உடலை இறக்கி மெல்லிய துணியால் சுற்றி, எப்படி அன்றைக்கு தீவன தொட்டியில் இயேசு துணியால் சுற்றி வளர்த்தப்பட்டிருந்தார், அதுபோல இப்பொழுது ஒரு மெல்லிய துணியினாலே சுற்றி பாறையில் குடைந்திருந்த கல்லறையில் வைத்தார். அதற்கு முன்பு யாரையும் அதில் அடக்கம் செய்ததில்லை. யாரையும் அடக்கம் பண்ணாத ஒரு புதிய கல்லறையிலே இயேசுவை கொண்டு போய் வைத்தார்கள். ஆகவே இயேசு மரிப்பதற்காகவே பிறந்தார், ஆனால் பிறக்கும் பொழுதும் இடம் இருக்கவில்லை, மரித்த பின்பு அடக்கம் பண்ணுவதற்கும் இடம் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த கல்லறையிலே கொண்டு போய் வைத்தார்கள் பாருங்கள், 3 நாட்களுக்கு மேலே அந்த கல்லறையினால் அவரை அடக்கி வைத்திருக்க முடியவில்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. அவர் உயிர்த்தெழுந்து விடுவாரோ அல்லது யாராவது வந்து அவரை திருடி கொண்டு போய் விடுவார்களோ என்று அவருக்கு பெரிய பாதுகாப்பு எல்லாம் கொடுத்தார்கள். இருப்பினும் அவர் உயிர்த்து விட்டார். அவர் உயிர்த்தெழுந்த பொழுது பார்த்தீர்கள் என்றால் சகல வல்லமையும் உள்ளவராக அவர் உயிர்த்தெழுந்து நிற்கிறார், சகல அதிகாரம் பெற்றவராக அவர் உயிர்த்தெழுந்து நிற்கிறார். அதற்கு முன்பு அவரை பிடிக்க முடிந்தது, அவரை அடிக்க முடிந்தது, அவருக்கு என்னென்ன தீமைகள் செய்ய முடியுமோ செய்ய முடிந்தது. ஆனால் இப்பொழுது அல்ல, இப்பொழுது அவரை கண்ட உடனேயே பிசாசுகள் நடுங்குகிறது. அவரை யாரும் இப்ப தொட முடியாது, அவருக்கு கிட்ட யாரும் நெருங்கவே முடியாது. எந்த மண்ணுக்களை எவ்வளவு ஆழமாய் கொண்டே புதைத்தாலும் அவர் வெளியே வந்து விடுகிறார். அவ்வளவு வல்லமை சக்தி உள்ளவராக இப்பொழுது எழுந்து நிற்கிறார். ஆனால் பிறக்கும் பொழுது ஒன்றும் இல்லாதவராக இந்த உலகத்துக்கு வந்தார். மரித்து உயிர்த்த பின்பு மீண்டும் அவராலேயே உலகு உண்டானது என்று சொல்லப்பட்டிருப்பது போல சகல அதிகாரம் உள்ளவராக யூத ராஜ சிங்கமாக அவர் உயிர்த்தெழுந்து நின்றார். ஏன் தெரியுமா? அவர் பிறக்கும் பொழுது இருந்த நிலைமையும் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு வந்த நிலைமையும் நம்முடைய வாழ்க்கையில் எதை காட்டுகிறது என்றால், அவர் பிறக்கும் பொழுது இடமே இல்லாமல் இருந்தது போலதான் மனிதனுடைய நிலை இருந்தது. மனிதனுடைய நிலை எவ்வாறு இருந்ததென்றால், கடவுள் அவனுக்கு எல்லா ஆளுமையும் எல்லா விதமான அதிகாரமும் அவன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வேண்டி எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். ஆனால் அதை அவன் அழகையினிடத்திலே பறி கொடுத்து விட்டான். இதை எல்லாரும் நீங்கள் கவனிக்க வேண்டும், எனது முக்கியமான உண்டது. ஒரு மனிதனுடைய நிலை என்ன என்பதை இயேசுவினுடைய பிறப்பிலிருந்தா நாம் அறிந்து கொள்ள முடியும். அதை அறிந்து கொண்டால் யாருமே கிறிஸ்துவை விட்டுவிட்டு பின்னுக்கு நிற்கவே மாட்டார்கள், கிறிஸ்து இல்லாமல் அவர்கள் வாழவும் மாட்டார்கள். இதை அறிந்து கொண்டால் எது தெரியுமா, ஒரு மனிதனுடைய நிலை எவ்வாறு இருந்ததென்றால், இயேசு பிறக்கும் பொழுது அவர் பிறப்பதுக்கே இந்த உலகத்திலே ஒரு இடம் இல்லாமல் இருந்தது போல, ஒரு மனிதனுடைய நிலை கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவதற்கு வரைக்கும் அல்லது கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவர் வரும் வரைக்கும் அவருடைய நிலைமை என்னவா இருக்கும் என்றால், இந்த உலகத்திலே அவருக்கு எதுவுமே ஆதரவு இல்லாத, எதுவுமே அவர் வாழ்க்கையிலே நிம்மதியை கொடுக்காத, எதுவுமே அவர் வாழ்க்கையிலே அவருக்கு துணை செய்யாத ஒன்றாகத்தான் மனிதனுடைய நிலை இருக்கிறது. இந்த உலகத்திலே அவனுக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. ஏனென்றால் அன்றைக்கு ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டபொழுது அவர்களுக்கு எல்லாவற்றையும் கடவுள் கொடுத்தார். அவர்கள் அழகையினிடத்தில் எதுவெல்லாம் இழந்தார்கள் என்றால் எல்லாவற்றையும் இழந்து போய் நின்றார்கள். அதான் அவர்கள் ஆடை இல்லாமல் இருப்பது போல உணர்ந்தார்களாம். எல்லாவற்றையும் இழந்து அவர்களுக்கு ஒன்றுமே இருக்கவில்லை. எனக்கும் உங்களுக்கும் அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்கு மட்டும் இந்த உலகத்தில் வராமல் போயிருந்தால் நமக்கு ஒன்றுமே இல்லை. இப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் வராமல் போனால் நாம் இந்த உலகத்தால் ஆளுகை செய்யப்படுவோமே தவிர நாம் இந்த உலகத்தை ஆளுமை செய்ய மாட்டோம். பாவத்தால் நாம் ஆளுமை செய்யப்படுவோமே தவிர நாம் பாவத்தை வெற்றி கொள்கிற வல்லமை உள்ளவர்களாக இருக்க மாட்டோம். அழகை நம்மை ஆளுகை செய்யுமே தவிர நாம் அழகையை விரட்டுகிறவர்களாக இருக்க மாட்டோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் நம்மேல் அமர்ந்து நம்மை அழுத்துமே தவிர அவற்றை நாம் மேற்கொள்கிறவர்களாக நாம் ஒருபோதுமே இருக்க மாட்டோம். கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும் பொழுது அந்த நிலைமைதான் மனிதனுக்கு இருந்தது. அந்த நிலையிலே தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். மனிதனுக்கு அது தெரியவில்லை. ஏதோ சாப்பாடு கிடைக்கிறது சாப்பிடுகிறோம், இருக்க இடம் கிடைக்கிறது இருக்கிறோம், உடுத்துறது கூட உடுப்பு கிடைக்கிறது உடுத்துக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருந்தார்களே தவிர அவர்களுடைய நிலைமை என்னவென்று அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது.
அதை இயேசுவினுடைய பிறப்பிலிருந்து அறிகிறோம். இன்றைக்கு முதலாவது நாம் அறிந்து கொள்கிறோம் என்னவென்றால், மனிதன் பாவத்தினாலே அல்லது கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். ஒன்றிலும் அவனுக்கு அதிகாரம் இருக்கவில்லை, எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலையில் இருந்தான். அந்த நிலையில் இருக்கிற மனிதனை மீண்டும் தன்னுடைய வல்லமைக்குள்ளே, தன்னுடைய ஆளுமைக்குள்ளே, தன்னுடைய அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வருவதற்காகத்தான் இயேசு வந்தார். அதனால தான் அவர் வரும் பொழுது அவருக்கு பிறப்பதற்கே இடம் கிடைக்கவில்லை. பின்பு அவர் மரித்தார். மரித்த பின்பு அடக்கம் பண்ணுவதற்கும் கல்லறை இருக்கவில்லை. நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்து மட்டும் நமக்காக மரிக்காமல் போயிருந்தால், மரித்து உயிர்த்தெழாமல் போயிருந்தால் நம்ம யாருக்கும் பரலோகமே கிடைத்திருக்காது. எப்படி இயேசுவுக்கு அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு கல்லறையே இருக்கவில்லையோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் எப்படி இருந்திருக்கும் என்று சொன்னால் முடிவில்லாத வாழ்வுக்குள்ளே போயிருக்காது, ஒன்றுமே இல்லாத அக்னிக்குள்ளே தான் நாம் போயிருப்போம். ஆனால் ஒன்றுமில்லாத நிலையிலே இருந்த மனிதனை தேடி வந்த ஆண்டவர் ஒன்றுமில்லாதவராக வந்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த பொழுது பார்த்தீர்கள் என்றால் சகல அதிகாரத்தோடும் அவர் எழுந்து நின்றார். திருமறை என்ன சொல்லுகிறது பாருங்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 28 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு நற்செய்தி நூல் 28 அதிகாரம் 18 வசனம். இயேசு அவர்களை அணுகி உயிர்த்தெழுந்த பின்பு, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு, என்ன சொல்லுகிறார், அனைத்து அதிகாரம் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்து என்ன சொன்னார் பாருங்கள், விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் சகல அதிகாரம் இப்பொழுது எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்ப எனக்கு என்ன வேண்டுமோ எல்லாம், என்னை தேடி வரக்கூடிய அளவுக்கு எல்லா அதிகாரமும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் வரும் பொழுது ஒன்றும் இல்லாமல் வந்தேன். ஏனென்றால் மனிதன் ஒன்றும் இல்லாத நிலையில இருந்தான். அதனால் அவனை மீட்பதற்காக நான் ஒன்றும் இல்லாத நிலையிலே வந்தேன். இப்பொழுது எனக்கு சகல அதிகாரமும் தரப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது அவர்களுக்கு ஒன்றும் இல்லாத நிலையில இருந்து இயேசு கிறிஸ்து வழியாக சகலவற்றையும் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்துக்குள்ளே வருகிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அடுத்த பகுதி அப்படியே வாசிப்போம் பாருங்கள். மத்தேயு நற்செய்தி நூலிலே 28 அதிகாரத்திலே 19-20 வரைக்கும். எனவே நீங்கள் போய், இயேசு சொல்லுகிறார் பாருங்கள் சீடர்களை பார்த்து, எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள், இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். சொல்லுவோமா, உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். என்ன அர்த்தம் அது? ஏன் அப்படி இயேசு சொன்னார்? முதலாவது, இயேசு சகல அதிகாரமும் வல்லமையும் கொண்டவராக எழுந்து தன் சீடர்களுக்கு அதை கொடுத்து அனுப்பினார். நீங்கள் போங்கள், இப்பொழுது எனக்கு பதிலாக இப்போ நீங்கள் தான் போகணும், நான் போகிறதல்ல, நான் இனி எங்கும் எல்லாரோடும் இருக்கிற வல்லமை பெற்றவராக இருக்கிறேன், நீங்கள் போங்கள், எனக்காக என்னுடைய வல்லமை இப்பொழுது உங்களோடு இருக்கும், போய் எல்லா மக்களையும் சீடராக்குங்கள், என்னுடைய சீடராக மாற்றுங்கள், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன். இப்போ நம்மோடு இருக்கிறவர் யார் தெரியுமா? ஒன்றும் இல்லாத நிலையிலே வந்தாரே, ஒன்றுமே இல்லாதவராக இருந்தாரே, அப்படிப்பட்டவர் இப்பொழுது நம்மோடு இருக்கிறாரா, அல்லது சகல அதிகாரம் கொண்டவர் நம்மோடு இருக்கிறாரா? மனித வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாமல் இருந்த மனிதனை போல இயேசு வந்தார். இப்பொழுது சகல அதிகாரம் கொண்டவராய் இருக்கிறார் என்றால், உலகம் முடியும் வரை உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் பாருங்கள் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்து உயிருள்ள கடவுளாக நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருப்பதனாலே என்ன அறிந்து கொள்கிறோம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது நமக்கு இல்லாமை வருகிறதோ அங்கு கடவுள் நமக்கு வேண்டியதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒன்றுமில்லாத மனிதனுடைய ஒன்றுமில்லாமல் இருந்த அந்த நிலை இப்பொழுது மாற்றப்பட்டு விட்டது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும்.
அதுவரைக்கும் மனிதனை சாபம் என்பது அப்படியே அடக்கி வைத்திருந்தது. மனிதனை அவனால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை, அவனால் வெளிச்சத்துக்களை வர முடியவில்லை. இயேசு நம்முடைய சாபங்களை எல்லாம் சிலுவையிலே ஏற்று மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே இன்றைக்கு யாரெல்லாம் சாபத்துக்குள்ளே இருக்கிறார்களோ அவர்கள் சாபத்துக்குள்ளே இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து வழியாக அந்த சாபத்தில் இருந்து அவர்கள் வெற்றி வாழ்க்கைக்குள்ளே வந்து விடுகிறார்கள். நானும் நீங்களும் இனி ஒன்றுமில்லாத மக்கள் அல்ல, நானும் நீங்களும் இப்பொழுது எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற கடவுளுடைய பிள்ளைகள். அல்லேலூயா! கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? சகல அதிகாரம் எனக்கு இருக்கிறது, உலக முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு கணப்பொழுதும் இப்பொழுது நம்மோடு இருக்கிறார். இப்போ நானும் நீங்களும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், என்ன தெரியுமா? இப்பொழுது அவர் நம்மோடு இருப்பதினாலே மரணம் எங்களை மேற்கொள்ளாது. மரணம் மேற்கொள்ளாதுன்னு சொன்னால் நமக்கு முடிவில்லாத வாழ்வின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அது மரணத்துக்கு பின்பு, அதுக்கு முதல் வருவோம். நாம் வாழும் பொழுது, இந்த உலகத்திலே வாழும் பொழுது பேய்கள் மேலும் எல்லா விதமான அந்தகார வல்லமைகள் மேலும் கடவுள் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரம் தந்திருக்கிறார். இனி அவைகள் நம்மை ஆளுமை செய்ய முடியாது. அவைகள் நம்முடைய வீட்டையோ, நம்முடைய பிள்ளைகளையோ, நம்முடைய வாழ்க்கையோ, நம்முடைய பொருளையோ, நம்முடைய உடலையோ எதையுமே தீண்ட முடியாது. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். நாம் இப்பொழுது ஒன்றுமில்லாதவர்கள் அல்ல, இப்பொழுது நாம் சகலவற்றையும் பெற்றுக்கொண்ட மக்கள். கடவுளால் என்ன இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் ஆளுமை செய்கிற மக்களாக இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் பின் வந்த உயிர்ப்பினாலே. சரி, புயலும் கொந்தளிப்பும் அன்றைக்கு கடவுளுக்கு அடங்கியதாம், இயேசுக்கு அடங்கியதாம், இயற்கை அடங்கியது. இன்றைக்கு நமக்கு அடங்க முடியுமா? அடங்க முடியும். என்றால் அந்த ஆண்டவர் எங்களுக்கு அந்த அதிகாரத்தை, அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். அதாவது இயற்கை நமக்கு தீங்கிழைக்காதபடி இறைவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நோய்கள், பிணிகள், துன்பங்கள் நமக்கு வரும் பொழுது இயேசுவின் நாமத்தை சொல்லி நாம் மன்றாடும் பொழுது பாருங்கள், இயேசுவின் நாமத்தினால் அதிலிருந்து நாம் விடுதலை பெறுகின்ற ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இருள் வந்து சூழ்ந்து கொள்ளும் பொழுது இயேசு ஒளியாகிய கடவுள் உயிர்த்தெழுந்ததினாலே ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால், உம்முடைய சக்தியினால் இந்த வேதனை என்கிற இருள், இந்த பயம் என்கிற இருள், என்ன இந்த பிரச்சனை என்கிற இருள், இந்த புயல் என்கிற இருள் அகன்று போகட்டும் ஆண்டவரே என்று நாம் மன்றாடும் பொழுது என்ன உண்டாகிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே அந்த இருள் நம்மை விட்டு நீங்கி போகிறது, ஒளி நம்முடைய வாழ்க்கையிலே வந்து அடைந்து விடுகிறது. அதற்கு முன்பு மனிதனுக்கு அந்த சக்தி இருக்கவில்லை, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக மனிதனுக்கு அந்த சக்தி, அந்த அதிகாரம் ஒன்றுமே இருக்கவில்லை. இருள் அப்படியே அவனை மூடிக்கொண்டே இருந்தது. பிணிகளும் நோய்களும் அவனை அப்படியே வருத்தி கொண்டே இருந்தது. பிசாசுகளும் பேய்களும் அப்படியே மனிதர்களை கட்டி வைத்துக் கொண்டே இருந்தது. பாவமும் பலவீனங்களும் மனிதனை விட்டு விலகாதபடி தொடர்ந்தும் அப்படியே பாவத்துக்குள்ளேயே கொண்டு போய் கொண்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு பின்பு இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு கடவுள் புதிய வல்லமையை கொடுக்கிறார், புது வாழ்வை கொடுக்கிறார், மீண்டும் ஆளுமையின் சக்தியை கொடுக்கிறார். அதாவது நாம் பிசாசை அடக்க முடிகிறது, இந்த உலகத்தின் தீமைகளை வெற்றி கொண்டு வாழ முடிகிறது. எல்லோரும் கரங்களை தட்டி உதவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நாம் இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபத்துக்கு முன்பு முக்கியமான ஒன்றை அறிந்து கொள்வோம். நானும் நீங்களும் இனி இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி நின்றோம் என்றால், இந்த உலகத்திலே இயேசு வந்த பொழுது ஒன்றுமில்லாதவராக வந்தாரே, அதுபோல தான் நாம் இருப்போம். சில நேரம் நானும் நீங்களும் நினைக்கலாம், நமக்கு பொருள் இருக்குது, வீடு இருக்குது, வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்றெல்லாம் நாம் நினைக்கலாம். மனிதன் பொருளினால் வாழ முடியாது, கடவுளுடைய அருளினால் தான் வாழ முடியும். ஆனால் வாழ்வதற்கு பொருள் தேவையா? பொருள் தேவை. ஆனால் கடவுளுடைய அருள் இல்லாமல் போய்விட்டதென்றால் பொருள் மட்டும் இருந்து மனிதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. கடவுளுடைய அருள் என்பது மிக அவசியம். சரி, இப்போ நாம் ஒன்றை அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கு நாம் இயேசுவோடு இல்லாமல் இருந்தோம் என்றால் இந்த உலகத்தின் காரியங்கள் எங்களை ஆளுமை செய்யும். பயங்கள், அச்சங்கள், பலவீனங்கள், நோய்கள் இன்னும் பலவிதம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைகளும் நம்மை ஆளுகை செய்யும். அதுலேருந்து நாம் வெளியே வர முடியாது, சிறைக்குள்ளே அடைப்பட்டது போல இருப்போம். நம்முடைய உள்ளத்திலே ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு ஒரு எப்பொழுதுமே ஒரு பயம், எப்பொழுதுமே நான் தனிமையாக இருப்பது போன்ற ஒரு உணர்வுகள் வந்து கொண்டிருக்கும். ஆனால் ஒருவர்
இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்வது. ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்வதுனால் என்ன அது? புனித அகஸ்தீன் சொன்னார், அகஸ்தீனார் என்ன சொன்னார் என்றால், ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்வதால் என்ன அர்த்தம் என்றால், முழுவதுமாக அவர்களை தங்கியிருப்பது, அவருடைய விருப்பத்தை மீறி நாம் எதுவுமே செய்ய முடியாது, முழுவதுமாக அவருடைய விருப்பத்துக்குள்ளே வாழ்வதுதான் ஒருவர் ஆண்டவராக அவரை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அடையாளமாகும். சும்மா கோயிலுக்கு போயிட்டு வருவதல்ல. அதனாலே நானும் நீங்களும் இப்பொழுது, ஆண்டவரே நான் உம்மோடு வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்மோடு தான் நான் வாழப்போகிறேன், நீரே எனக்கு ஆண்டவராக இரும் என்று சொல்லும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால், இயேசு கிறிஸ்து மரணத்தின் பின் ஏற்பட்ட உயிர்ப்பினாலே எவ்வளவு அதிகாரத்தையும் வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் உடையவராக இருந்தாரோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே தந்து நம்மை இப்பொழுது வெற்றி வாழ்க்கைக்குள்ளே வழிநடத்தி கொண்டு வருகிறார். மகதலேனா மரியாளை பாருங்கள், கல்லறைக்குள்ளே கல்லறையை தேடி வந்தார்கள். இதை பார்த்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இயேசுவை அங்கு கண்டார்களா? காணவில்லை. அப்போ அவர்கள் என்ன செய்தார்களாம்? மற்ற சீடர்களுக்கும் சொன்னார்கள், அவர்களும் ஓடி வந்து பார்த்தார்கள், இயேசுவை காணவில்லை. அப்போ மற்ற சீடர்கள், யோவான் எழுதுகிறார், மற்ற சீடர்கள் எல்லாரும் திரும்பி போய் விட்டார்களாம். ஆனால் மகதலேனா மரியாள் மட்டும் அந்த கல்லறைக்கு முன்னாலே இயேசுவை காணவில்லையே, இந்த உடலை யார் கொண்டு போனார்கள்? தேடினார்கள் பாருங்கள். அப்பொழுது இயேசுவை அவர்களால் காண முடிந்தது. இப்போ நானும் நீங்கள் இந்த தியானத்தை கேட்டிருக்கிறோம், என்ன ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டு சீடர்கள் மாறி போய்விடவும் முடியும், இல்லாமல் மகதலேனா மரியாளை போல் ஆண்டவரே நீர் உயிரோடு இருக்கிறீர் என்று நாங்கள் அறிகிறோமே அப்படின்னால் என்னை நீர் சந்தியும், உம்மை நான் சந்திக்க வேண்டும், உம்மை நான் அனுபவிக்க வேண்டும், உம்முடைய வல்லமை என் வாழ்க்கையில் நான் காண வேண்டும் அப்படின்னு நாம் காத்திருந்து காத்திருந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம் என்றால் அந்த ஆண்டவர் ஒரு நாள் நிச்சயமாக நம்மை சந்திக்க போகிறார். அல்லேலூயா. இந்த பணிக்குள்ளே நான் வருவதற்கு முன்பு இப்படி ஒரு போதனையை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போ சொன்னார்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார், அந்த உயிரோடு இருக்கிற ஆண்டவரை உங்களால் சந்திக்க முடியும் என்று. எவ்வாறு சந்திக்க முடியும்? நீங்கள் நோய் வரும் பொழுது கடவுளே மன்றாடுங்கள், ஆண்டவர் நீர் உயிரோடு இருந்தால் என்னை குணமாக்கும், அல்லது நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருந்தால் நீங்கள் கடவுளை நோக்கி கேளுங்கள், ஆண்டவரே நீர் உயிருள்ள கடவுளாக இருக்கிறீர் என்று சொல்லுகிறார்களே அப்படின்னால் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலையாக்கும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதிலிருந்து கடவுள் உங்களை விடுதலையாக்குவதை நீங்கள் காண முடியும். அப்பொழுது இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அந்த அனுபவத்தின் மூலமாக நீங்கள் கண்டுகொள்ள முடியும் என்று அப்படி சொன்னார்கள். நானும் கேட்டேன். அப்போ எனக்கும் ஒரு வருத்தம் வந்தது, ஆண்டவரிடத்திலே மன்றாடினேன். அந்த வருத்தத்தை குணமாக்குவதற்காக கிட்டத்தட்ட ஒரு மாதமாக பல மருத்துவங்கள் செய்தோம், ஒன்றும் சுகம் வரவில்லை, கூடிக்கொண்டே வந்தது. அப்போ இப்படி போயிருந்து கேட்கும் பொழுது இயேசு உயிரோடு இருக்கிறார், அவரை சந்திக்க முடியும் என்று சொன்னார்கள். ஆலயத்திலே போயிருந்து மன்றாடினேன், ஆண்டவரே நீர் உண்மையாகவே என்ன, நாம் எல்லாரும் பாருங்கள் கத்தோலிக்க மக்களாக நாங்கள் வரும் வழிபாடு செய்துட்டு வருந்து கொண்டிருப்போமே தவிர அந்த உயிரோடு இருக்கிற ஆண்டவரோடு வாழுகிற அனுபவம் நமக்கு இல்லை. அதான் உண்மை. இன்றைக்கு அந்த மறுமலர்ச்சியின் வழியாக அந்த அனுபவத்துக்குள்ளே மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நானும் போய் ஆண்டவரிடத்திலே மன்றாடினேன். மறுநாள் காலை எழுந்திருக்கும் பொழுது ஒரு மாதமாக என் உடலில் இருந்த அந்த நோய், எனக்கு கண்ணிலே ஒரு நோய் இருந்தது, அப்படியே வீங்கி போயிருந்தது. அடுத்த நாள் பார்த்தா காணவே இல்லை. அதுதான் என்னுடைய முதல் சாட்சி, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அடுத்த கிழமை வழிபாட்டுக்கு போகிறேன். சொல்லுகிறார்கள், உயிர்த்த ஆண்டவரை சந்தித்தவர்கள் முன்னே வந்து சாட்சி சொல்லலாம் என்று. ரெண்டு மூன்று பேர் போய் சொன்னார்கள், நானும் புதிது, நான் பின்னுக்கு இருக்கிறேன், எப்படி முன்னுக்கு போவது, எல்லாம் நடுங்குகிறது, நெஞ்சு உடிக்கிற இடியே பார்த்துருக்கால் அப்படி இடிக்குது, எப்படி முன்னுக்கு போகிறது என்று. அப்போ அவர்கள் கேட்டார்கள், இவர்கள் சொல்லிவிட்டார்கள், அவர்கள் சொல்லிவிட்டார்கள், வேறையாவது இருந்தால், அப்படி இல்லை என்றால் நாங்கள் முடிக்கப் போகிறோம் என்ற உடனே அதுக்கு மேலே, ஆண்டவரே நீரனே குணமாக்கினவர், நீர் உயிரோடு இருக்கிறீர், இதையும் நான் முன்னாலே போய் சொல்லாமல் போனால் இல்லை. நான் முன்னே வந்தவுடனே பாருங்கள், எனக்குள்ளே வந்த ஒரு நினைப்பு என்னவென்றால், நானே அதில் வந்து சொல்லுகிறேன், ஆயத்தப்படுத்தவே இல்லை, உடனே சொல்லுகிறேன், தூய பவுலை ஆண்டவர் சந்தித்தது போல என்னையும் என் ஆண்டவர் சந்தித்தார். என்ன பவுல் கண்டறியாமல் போய் பார்வை கிடைத்தது, அதுபோல என்னையும் என் ஆண்டவர் சந்தித்தார், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்ற அன்றைக்கு இந்த ரெண்டு மூன்று வசனம் தான் நான் சொன்னேன். அதுக்கு பின்பு அந்த உயிருள்ள கடவுளை என் வாழ்நாளெல்லாம் அறிவிக்க வேண்டும் என்று அங்குதான் என்னால் தீர்மானம் எடுக்க முடியுது. எப்போ முன்னுக்கு வந்தேனோ அந்த நேரம் கடவுள் எனக்கு அந்த வல்லமையை கொடுத்தா. அப்படியே போகும் பொழுது, நான் அந்த இடத்துலேருந்து போகும் பொழுது என் உயிருள்ளவரை, என் உயிருள்ள ஆண்டவரை நான் அறிவிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு தான் போனேன்.
அதனால தான் பாருங்கள், கடவுளை முன்னே வந்து மாட்சிப்படுத்துவது சாதாரண விஷயம் அல்ல. உண்மையான ஜெபத்தோடு அர்ப்பணிப்போடு நீங்கள் வந்து எப்பொழுதெல்லாம் கடவுளை மாட்சிப்படுத்துகிறீர்களோ, மகிமைப்படுத்துகிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் நீங்கள் மாட்சிப்படுத்தி போகும் பொழுது கடவுள் மேலும் மேலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் தந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இன்றைக்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிருள்ள கடவுள் உங்களையும் சந்திக்க காத்திருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று ஆண்டவருடைய கரங்களிலே இப்பொழுது நாம் ஒப்பு கொடுப்போம். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், பாசமாய் சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்று விட்டார், பாசமாய் சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்று விட்டார், இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது. இரக்கமுள்ள ஆண்டவரே இயேசுவே, நீர் மனிதன் வாழ்வதற்கென்று கொடுத்த எல்லாவற்றையும் அவன் அழகை இடத்திலே இழந்து ஒன்றுமில்லாதவனாக இந்த உலகத்திலே இருந்த பொழுது நீர்தான் எங்களை தேடி வந்து சிலுவை மரணத்தின் வழியாக உயிர்ப்பின் வழியாக நாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உம்மை நன்றியோடு போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் மீண்டும் ஆளுமையின் சக்தி கொண்டவர்களாக வாழ உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுப்பதற்காக உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். மனிதனுக்கு நீர் கொடுத்த எல்லா விதமான வரங்களையும் கொடைகளையும் அவன் இழந்து போயிருந்த நேரத்திலே மீண்டும் எங்களுக்கு உம்முடைய ஆவிக்குரிய வரங்களை, ஆவிக்குரிய கொடைகளை, ஆற்றல்களை நீர் தந்திருப்பதற்காக உம்மை நன்றியோடு போற்றுகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு போற்று இரக்கமுள்ள ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் இந்த தியானத்தை கேட்ட எல்லோர் மேலும் உம்முடைய அருக்கரத்தை வைத்து ஆசீர்வதித்தரணும். நீர் உயிரோடு இருக்கிற கடவுள், உயிருள்ள கடவுள் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சந்தித்து இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இயேசு உயிரோடு இருக்கிறார், அவரை நான் சந்தித்தேன், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை இவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்கவும் மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் இதோ இந்த நேரத்திலே மகதலா மரியாவை நீர் சந்தித்தது போல இங்கு வந்திருக்கிற பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் வரை நீர் சந்திப்பீராக. உயிரோடு இருக்கிறவரை மரித்தவரிடத்திலே ஏன் தேடுகிறீர்கள் என்று அன்றைக்கு சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, நீர் இன்றைக்கு எங்கேயோ ஒரு இடத்திலே அல்ல, எங்கெல்லாம் நாம் கூடுகிறோமோ அங்கெல்லாம் நீர் உயிருள்ள கடவுளாக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை காண்பதற்காக நாங்கள் எங்கும் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை, எங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் இருக்கும் இடத்திலேயே, நாங்கள் நிற்கும் இடத்திலேயே, நாங்கள் ஆராதிக்கும் இடத்திலேயே நீர் உயிருள்ள கடவுளாக வந்து எங்களை நீர் தொடுகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்களை குணமாக்குகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நேரத்திலும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய பரிசுத்த கரங்களால் அணைக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். யார் யார் நோயோடு வந்திருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்திலே இவர்கள் நோய்களிலிருந்து சுகம் பெற்றுக் கொள்ளட்டும். யார் யார் என்னென்ன கட்டுக்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த கட்டுக்களிலிருந்து விடுதலை அடைந்து கொள்ளட்டும். பயங்கள், அச்சங்கள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்திலே அகன்று போகட்டும். இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான புயல்களும் அடங்கட்டும் இந்த நேரத்திலே ஆண்டவரே. இவர்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான சாபத்தின் குரல்களும் நீங்கி போகட்டும், ஆசீர்வாதத்தின் சத்தம் முழங்கட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான அந்தகார வல்லமைகளையும் அசுத்த ஆவியின் சக்திகளையும் இயேசுவின் நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் வல்லமையினால் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா.
அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் உயிரோடு இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் சந்தித்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்த இடத்திலிருந்து போகும்பொழுது நம்முடைய பிள்ளைகள் உயிர்த்த கிறிஸ்துவின் மக்களாக போகும்படி நீர் ஆசீர்வதிப்பதற்காக உம்மை நன்றியோடு போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், எங்களை காப்பவர். ஹல்லேலூயா. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சீடி குழுவின் அருள் தியானத்தில் இணைந்திருந்த உங்கள் எல்லோர் மேலும் ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன்.